எனக்கு நான் புரிந்து கொண்ட அளவிற்கு அரசியல் சொன்னதாக ஒரு சிறு உரையாளர்கள் வச்சுட்டு நான் கருத்து வரக்கூடிய நண்பர்களுடைய வேலைக்கு மாதிரி நான் பதிவிக்க முயற்சிக்கிறேன். குறிப்பாக நம் சமூகத்தில் சினிமா மிக முக்கியமான ஒரு அரசியலாக அது வேலை செய்யுது. இதனால் என்னுடைய பார்வைக்கு தமிழ் சினிமாவை புரிந்து கொண்ட அளவில் குறிப்பாக இந்த நவீன ஊடகம் வந்து தொடக்கத்தில் எல்லாவற்றையும் நம் இந்திய சமூகத்தில் தமிழ் சமூகத்தில் நவீன கண்டுபிடிப்பின் வழியாக ஒரு நவீன சமூகத்துக்கு முகம் கொடுத்த உயர் சமூகத்தினர் தான் இந்த சினிமாவும் இருந்தது. வெளிப்படையாக சொல்லணும்னா பிராமணர்கள் வசம் என்பதும் சொல்லலாம். தொடக்கத்தில் குறிப்பாக அதற்கு பிறகு தமிழ் சமூகத்தின் மிக முக்கியமான ஒரு பொருளாதார சமூகத்தோடு இருந்த சமூகங்கள் அந்த சினிமாவுக்குள்ள தன்னுடைய பொருளாதாரத்தை அவர்கள் உட்கொண்டு கொண்டு சேர்த்தார்கள், வியாபாரமாக பார்க்க ஆரம்பித்தாங்க. அதுக்குள்ள உயர் மேற்கே சமூகம் சார்ந்த அரசியலவர்கள் பேசுவது நோக்கமாக இருக்கவில்லை, ஆனால் அது ஒரு வியாபார வித்தியாக நம்ம சமூகத்தில் நடந்தது. அந்த மீடியாவை பின்னால் கதை வழியாக வெவ்வேறு ஒரு அரசியலை அவர்கள் நிலைநிறுத்த முயற்சி பண்ணாங்க. பிறகு இது எப்படி மாறுது அப்படின்னு கேட்டால், 80களில் வந்து ஒரு மிக முக்கியமாக இடைநிலை சமூகத்தினுடைய நடுநிலை சமூகத்தினுடைய வரவு இருக்கு. அதுக்குள்ள அவங்களுடைய இப்போ படத்தை தயாரிக்கிற வேலையும் செய்கிறாங்க, சினிமாவும் மாற ஆரம்பிக்குது அப்படின்னு நமக்கு தெரியும். 80களில் ரொம்ப முக்கியமாக தமிழில் இருக்கக்கூடிய நடுநிலை சமூகத்தினுடைய வரலாறுகள் மூலதனமாக மாற்றப்படுகிறது. அவர்களும் படத்தை தயாரிக்கிறார்கள், இயக்குநர்களுடைய வருகை இருக்கு, பாடல்கள் இருக்கு. அப்போ இங்கே என்னவா மாற்றப்படுதுன்னா, அவங்களுடைய வரலாறை எல்லோருமே பார்க்கக்கூடிய இடத்துக்கு கொண்டு நிறுத்துறாங்க. அதில் ஒன்றும் குழப்பம் இல்லை, எல்லாருமே அதை சிரித்து கொண்டு தான் நாம் பார்க்கலாம் மாறிக்கொள்ளும். ஆனால் 90களுக்கு பிறகு உருவாகி வரக்கூடிய தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த இந்திய அளவில் அது தமிழ்நாட்டினுடைய நவீன காலத்தினுடைய கருத்தியல் மாறுகிறது. அது வந்து ஒரு அம்பேத்கர் உரையாடலோ பெரியாரை உரையாடலோ அல்லது கொடுக்கப்பட்ட சமூகங்கள் அரசியல் ரீதியாக திருடுகிற ஒரு காரணத்தின் அடிப்படையில் கூட சீனாவையும் அது வெகுவாக அது பாதிக்க ஆரம்பிக்குது. 2000களுக்கு பிற்பாடு அதனுடைய கேள்விகள் தனங்கள் உருவாகுதுன்னு சொல்ல முடியும். 20 வருஷமாக தான் இந்த சித்தரிப்பு சரியாக இருக்க முடியுமா, ஏன் நம்முடைய வரலாறு பதியப்படல என்கிற ஒரு விருங்கை வந்து உருவாகி வருகிறது. இந்த 2000களுக்கு பிறகு இன்னைக்கு சினிமாவுடைய போக்குகள் மாறுகிற போது ஒடுக்கப்பட்டோர் தங்களுக்கான கேள்விகளை அழகியலை முன்வைக்கிற போது ஒரு பெரிய பதக்கம் உருவாகிறது. அதன் அடிப்படையில் தான் இன்னைக்கு ரஞ்சித் என்கிற ஒரு இயக்குனர் வந்து ஒரு சென்னை நகரத்தையோ அவங்க சார்ந்திருக்கக்கூடிய ஆதி பழங்குடியினுடைய அவருடைய அந்த ஆதிக்குடியினுடைய வாழ்க்கையை முன்வைக்கிற போது ஒரு வகையான பதட்டம் ஏற்படுது. இதை கடந்து அவரே ஒரு தயாரிப்பாளராக மாறுகிறார் அப்படிங்கிறது இந்த தமிழ் சமூகத்தில் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு புரட்சிகள் தான் என்னுடைய. அவர் ஒரு சினிமா என்கிற ஒரு ஊடகத்துக்குள்ளே ஒரு பெரும் போட்டு அவருடைய கருத்திலே எடுப்பேன் அப்படிங்கிறது இருந்துச்சு இல்லையா, அது ஒரு பெரிய மாற்றம். இப்போ இந்த மாற்றத்தின் அடிப்படையில் தான் இன்றைக்கி வேற ஒரு போக்கு ஒன்று உருவாகி வந்து கொடுக்கப்பட்டோர் சங்கத்தினுடைய அரசியலை அவருடைய கலை இலக்கியத்தை பதிவு பண்ணலாம் என்கிற இடம் உருவாகி வருகிறது. இதை எவ்வாறு ஒரு காலகட்டத்தில் ஒரு நடுநிலை சமூகத்தின் அல்லது உயர் மேற்கு சமூகத்தினுடைய வரலாற்றை பதிவுகிற போது எல்லாவற்றையும் உச்சரித்து பார்த்து கொண்டிருந்தோமோ புதுப்பார்வையாளர்கள் அதை ஏற்றுக்கொள்ளுவோம், ஆனால் இவர்களுடைய வரலாறை பேசுகிற இந்த காலகட்டத்தில் அவற்றை ஏற்றுக்கொள்கிற மனப்பக்குவம் அல்லது அரசியல்படுத்தப்படாத நிலை ஒன்று இருக்கிறது. இதை என்னை ஒரு